ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சின்னாலப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல்லிருந்து மதுரை போகக்கூடிய ரோட்டில் தாங்க 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த சின்னாலப்பட்டியில் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் இந்த சின்னாலப்பட்டி பேர்லேயுமே கதைக்களம் கொண்டு நிறைய படங்கள் வெளியாகிருக்கும். இப்போ நாம் இந்த சின்னாலப்பட்டியில் எடுத்த படங்களை வரிசையாக பார்க்கலாம். இந்த சின்னாலப்பட்டியில் தேவங்கார்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த ஸ்கூலில் தான் ஆட்டோகிராஃப் படத்தில் வரக்கூடிய ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்ற சாங்கில் வந்துட்டு இந்த ஸ்கூலில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இன்னமும் இந்த ஸ்கூலுடைய கேட்டு அப்படியே தாங்க இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு வருங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் முத்துக்கு முத்தாக படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. நான் சொன்ன பஸ் ஸ்டாண்டு இது தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் முத்துக்கு முத்தாக படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் சில காட்சிகள் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிலை வந்துட்டு படத்தில் நல்லாவே தெரியும். அடுத்தபடியாக இதே பஸ் ஸ்டாண்டில் கதிர் அவர்கள் நடித்த சர்ப்பத்தின்ற படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் வந்துட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதுலேயும் பேக்ரவுண்டில் இந்த சிலை நல்லாவே தெரியும். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்குதுங்க. அந்த தெருவில் வந்துட்டு ஒரு தேவரையா சிலை ஒன்று இருக்கும். அந்த தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் இந்த முத்துக்கு முத்தா படத்தில் ஃபைட் சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி போஸ் அவர்கள் வேனை நிப்பாட்டி டயரை கழட்டிட்டு இருப்பாங்க. அப்போம்போது தான் சண்டை காட்சிகள்லாம் நடக்கும். தன்னுடைய தம்பியை துரத்துறதை பார்த்துட்டு அவரும் சண்டைக்குள்ளே ஈடுபடுவார். அந்த சீனு இந்த தேவரையா சிலைக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக ராகவா லாரன்ஸ் அண்ணன் நடித்த பாண்டின்ற படத்தில் வரக்கூடிய பட்டைய கிளப்பு வாண்டி பாசக்கார பாண்டி அப்படின்ற சாங்லையுமே ஒரு சீன் வந்துட்டு இந்த பசுமன் தேவரையா சிலைக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக சர்பத்துன்ற படத்துலையுமே இந்த தேவரையா சிலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு டீ கடையில் தான் சூரியவர்களும் கதிரவர்களும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா முருகன் கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள தெரு வீதிகளில் தான் சர்பத் படத்தில் வரக்கூடிய சாங்ஸில் சில போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக இந்த தெருவில் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோயிலில் வச்சு தான் லாகவரலாசனா நடித்த பாண்டி படத்தில் வரக்கூடிய பிள்ளையாரை களவாங்க சொல்லி ஊரில் உள்ள பெருசெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சீன் வந்துட்டு இந்த முருகன் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அப்போக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை எடுத்து பெருசாக கட்டியிருக்கிறாங்க. இதே பாண்டின்ற படத்தில் வரக்கூடிய ஆடி அடங்கும் உலகத்தில் ஆட வந்திருக்கேன் அப்படின்ற சாங்குமே இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி தான் செட்டு போட்டு நல்லாவே எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியா விஜய் சேதுபதி அண்ணா நடித்து ரீசெண்டாக வெளிவந்த டிஎஸ்பின்ற படத்தில் வரக்கூடிய ஹீரோயினி அவர்களுடைய வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் இருந்து ஒரு 2-3 தெரு உள்ளே போனோம் அப்படின்னா டிஎஸ்பி படத்தில் வரக்கூடிய ஹீரோயினி அவங்களுடைய வீடு வந்துருங்க. நான் சொன்ன வீடு இந்த வீடு தான். இந்த வீட்டில் தான் டிஎஸ்பி படத்தில் ஹீரோயினி அவர்களுடைய வீடாக காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் அவங்க எக்ஸாம் எழுத போகும்போது அவங்க அப்பா வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடியே எக்ஸல் நிறுத்தி கூட்டு போவார். அப்போது இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டுதா சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு கால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போதுமே இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சைடில் ஒரு கோவில் இருக்கும், அதுவுமே நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லைங்க, இங்கே இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது படங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் 7 PM சண்டே தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே டெய்லியும் வந்துடும். மறக்காமல் பாருங்கள். மேபி 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணால் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வந்துடுங்க. அப்புறம் என்ன நண்பா, இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலில் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.